நம்முடைய அருமையான இளவேணியவர்கள் மறைந்து சில நாட்களே ஆனாலும் அவருக்கு இப்படிப்பட்ட நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒன்று நடத்த வேண்டும் என்று சொல்லி இதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் மனதுக்குள் செய்து கொண்டிருந்தேன். திருமாவேலன் அவர்கள் தான் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதை சீக்கிரம் செய்யுங்களேன் என்று சொன்னபோது தலைவர் தளபதி அவர்கள், நாங்கள் திருத்தணிக்கு சென்று வருகிற பொழுது இந்த நிகழ்ச்சி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், யார் யாரையெல்லாம் அழைக்க வேண்டும், எப்படி பத்து இது நிகழ்ச்சி நிரல் அமைய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு எனக்கு வழிகாட்டுதலை தந்தார்கள். இளவேணிகளோடு அதிகமான பற்றும் பாசமுடையவர் நம்முடைய தலைவர் அவர்கள். எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளன் மறைந்து விட்டான், இங்கே எத்தனை எழுத்தாளர்களை பார்க்க முடிகிறது? அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற சாபம்தான். ஏனென்றால் தலைவர் அவர்கள் திருவெற்றுள்ளியை முடங்கினார்கள். ஒரு தியாகியை மதிக்காத நாடு என்றைக்குமே இந்த நாடு விருத்தி வராதான்னு சொன்னார். அதுதான் தலைவர் அவர்கள் இளவேணியில் அவர்களை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நினைத்து ஒவ்வொன்றையும் அவரே பார்த்து மொழி இனம் காக்க பண்பாடு நாகரிகம் இவனை காப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர் ஆற்றி இருக்கிற பணிகள் அளப்பரிய பணிகள், அந்த பணிகளை எல்லாம் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு நினைவாஞ்சல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய சொன்னார்கள். எனக்கு கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக எனக்கு ஒரு பல்கலைக்கழகமாக ஒரு ஆசிரியராக வாரத்திற்கு ஒரு முறை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசுவோம். பல புது புது செய்திகளை சொல்வார்கள். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு பிறந்தகை நம்முடைய இளவேணியில் அவர்கள். அற்புதமான மனிதர். எண்ணளந்து எழுத்தளந்து இலக்கண இலக்கியம் அளந்து முன்னளந்து பின்னளந்து மூவா தமிழ் அளந்த பிறந்தகை. படி சொன்னோம்னா சொல்லிக்கினே இருப்பார் செய்திகளை. அது மாதிரிலாம் சொல்ல வார்த்தைகள் கூட அப்படி வந்து விடும். மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் சொந்தக்காரர் இளவேணியில் அவர்கள். சொக்க வைக்கும் சொல்லழகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரழகும் கொண்ட பிறந்தகைவர்கள். அவர் பேசினால் அவருடைய எழுத்துக்கள் என்பது நயகரா நடப்பதை போல் இருக்கும், மதுரமல்லி மறப்பது போல் இருக்கும், குறிஞ்சி பூ சிரிப்பதை போல் இருக்கும். அப்படி இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் புதிய புதிய வார்த்தைகளை போடுவார்கள், புதிய புதிய எழுத்துக்களை சொல்வார்கள். அவர் எழுதியிருக்கிற நூல்கள் கிட்டத்தட்ட 4-5 நூல்கள் நானே வெளியிட்டேன். அந்த 4-5 நூல்கள் தலைப்பே மயக்க வைக்கும். இருளை கிழித்தொரு புயற் பறவை, புயலுக்கு இசை வழங்கிய இயக்கம், இளைவனை இடத்தில் 3 தொப்பு, இப்படிலாம் பல செய்திகளை அவர் பேசும்போது நான் கனல் தெரிக்கும். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் தோள்கள் பாரதிதாசன் சொன்ன மாதிரி பேசுகிற பொழுதே உணர்ச்சி வயப்பட்டுவார். மார்க்சியத்தையும் திராவிடத்தையும் 2 கண்களாக கொண்ட பிறந்தகையவர்கள். விபி சிந்தன் அவர்களை தன்னுடைய ஆசானாக பெற்றவர். தனக்கு குருவாக அவரை ஏற்றுக்கொண்டார்கள். குருவாக ஏற்றுக்கொண்டாலும் கடைசி காலத்தில் தலைவர் கலைஞரைத்தான் தன்னுடைய வழிபடுகிற தலைவனாக வரலாற்று தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அவரோடு தலைவர் கலைஞர் அவர் சொல்வார், யோ எங்கேயே ஆழ்வார் எங்கேயே காணோம், இளவேணியில் கூப்பிடியானார், ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணையா, பேரே இளவேணிலே அவன் தான் ஒரு சுகமாக இருக்கையா அப்படின்னு சொல்வார். தலைவர் கலைஞர் அவர்களை மயக்க வச்சிருவார். புயலுக்கு ஏலசி இசை வடிவந்த தந்த இயக்கம் என்று சொல்லி திராவிட இயக்கத்தை பற்றி தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அற்புதமான நூல்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள். மார்க்சியம் கார்க்கியை பற்றி 3 நூல்கள் எழுத வேண்டும் என்று நினைத்து குழந்தை பருவம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூல்களை நம்ம எல்லாரும் வாங்கி படிக்கணும். ஏன்னா அதில் பல செய்திகளை சொல்கிறார். அந்த செய்திகள் ஒன்று தான் குழந்தை பருவம், கார்க்கியினுடைய இலக்கிய பருவம், கார்க்கியினுடைய அரசியல். இப்படி 3 பகுதிகளாக பிரித்து ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஒரே ஒரு செய்தி தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அவர் சொல்வார், கார்க்கி 5 வயது சிறுவனாக இருந்த பொழுது தன்னுடைய பாட்டியிடத்தில் பல செய்திகளை கேட்டான். இந்த அவருடைய பாட்டியை பாட்டனை புதைக்கிறாங்க. புதைக்கிற பொழுது தவுக்கில் அது கூட சேர்த்து புதைச்சிடுறாங்க. அப்போ கேட்குறான், ஐயோ தவுக்கில் செத்து போதுன்னு 5 வயது சிறுவன் கேட்குறான். அது தவிர இறந்தவர்களைத்தானே புதைப்பார்கள். இந்த கார்க்கி கேட்கிறான், அந்த தவளை உயிரோடு தானே இருக்குது, அதை மட்டும் ஏன் புதைக்கிறீர்கள் என்று கேட்டான் என்று சொல்வார்கள். இடைவெளியில் எழுதிட்டு சொல்வார், 5 வயதில் எப்படி கேட்க முடியும்னு சொல்லுவாங்க, ஏன் ஆண்டால் கேட்கவில்லையா, ஞான சம்பந்தர் கேட்கவில்லையா, அவ்வை கேட்கவில்லையா, ஏன் காக்கி மட்டும் கேட்டிருக்க கூடாதா என்ற கேள்வி கணைகளை எல்லாம் வைக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த பெரும் தகை. அவரை பற்றி நான் நாள் முழுதும் சொல்லி கொண்டே இருக்கலாம். நம்ம ஏனென்றால் இந்த நம்மோடு இயக்கத்து மார்க்சியத்தை முழுமையாக தெரிந்து புரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் சொல்லுவார் திராவிட இயக்கத்தை பற்றி, குறி தவறாத எழுத்துக்கள் திராவிட எழுத்துக்கள்,
குறித்தவராத எழுத்துக்கள், திராவிட இயக்க எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் தான் மக்களை எழுகை என்றால் எழுந்தார்கள், வருகை என்றால் வந்தார்கள், தருகை என்றால் உயிரையும் தந்தார்கள், சங்கியை முழங்கு என்று சொன்னால் எங்கே போர்க்களம் என்று கேட்டார்கள். உணர்ச்சி வயமாக இருக்குது அந்த நூல்லாம் படிக்கிற பொழுது. நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரிய பிரமிப்பை தருகிற நூலாக இருக்கிறார்கள். முரசொலிகளை தொடர்ந்து கட்டுரை எழுதினார்கள். அது அத்தனையும் ஒரு பாடமாக, ஒரு புத்தகமாகவே நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்றைக்கும் எத்தனை முறை, ஒரு 100 முறை படிச்சிருவோம். என் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த புத்தகம் தான் வச்சுருப்பேன். நைட்டில் படுக்கிற போது அந்த புத்தகத்தை ஒரு தடவை அப்படியே எடுத்து ஒரு தடவை ஒரு பெரட்டு பெரட்டு தான் நான் படுப்பேன். அந்தளவுக்கு அதிகமாக ஒரு அவருடைய பார்வையும் நோக்கமும் ஒரு திசை திருப்பி போகிற மாதிரி இருக்கு. ஆரிய திராவிட போராட்டம் நாமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அவருடைய பார்வை ஆரிய திராவிட இருவேறு இனங்களுக்கு இடையே ஏற்பட்ட போராட்டம் அன்று அப்படின்றார். ஒரு புதிய கோணம் அதில் சொல்கிறார். இருவேறு தத்துவங்களுக்கு இடையே ஏற்பட்ட போராட்டம், கலாச்சாரத்துக்கும் அனாச்சாரத்துக்கும் இடையே ஏற்பட்ட போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான புதிய புதிய செய்திகளையெல்லாம் நமக்கு தந்து கொண்டிருந்த ஒரு சுரங்கம், வேறு ஒரு பெரிய சுரங்கம். வாழ்க்கையிலே இழக்க முடியாத இழந்து நிற்கிறேன். நான் எங்கன்னா கூட்டத்துக்கு போனோம்னா உடனே அவரை தான் கூட்டு கேட்பேன், செய்திகள் கேட்பேன், பல செய்திகளை சொல்வார். அந்த தலைவரை அவருக்கு ஒரு படம் திறந்திருக்க வேண்டும் என்றதில் தளபதி நினைக்கிறார் என்று சொன்னால் மோசிக்கிறனாரை பற்றி நான் படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். தலைவர் அவர்கள்தான் இப்படிப்பட்ட தமிழ் மகனுக்கெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி திருவத்திருவிழியம் முடங்கினார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த படத்தை கூட தலைவர் அவர்கள் திரையிருக்கிறார்கள். ஏனென்றால் தாயின் கருவறையிலே திராவிடத்தின் திசைகளை தேடிய தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். கற்பூர வாசரையும் கமலப்பூ வாசரையும் அற்புதம் மணக்கின்ற அருந்தமிழால் இங்கே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். வானத்தின் அகலத்தை வார்த்தையால் வடிக்கின்ற தானே கடலாக, தானே கடலாக, தானே கரையாக, தானே மாலுமியாக தமிழனை ஏற்றி செல்கிற கப்பலாக, தமிழர்களை கரை சேர்க்கின்ற கப்பலாக தளபதிகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். பெருமக்களே, அந்த பெருமகனுக்கு எப்படி சிறப்பு செய்ய வேண்டியதில்லை. தலைவர் அவர்களே, நீங்கள் முதலமைச்சரானவுடன் நம்முடைய இளவேணிகளுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை, தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்திலே தலைநகரிலே ஒரு இடத்தை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.